Hello viewers, welcome. Welcome to Mouthfull Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஹெல்தி டார்க் ஃபேண்டசி. நான் ஹெல்த்தி டார்க் ஃபேண்டசின்னு மீன் பண்ணது கருப்புளுந்து அல்வா தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கருப்புளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்த அதே கப்லேயே மற்ற இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணியிருக்கேன். வெல்லம் ஒரு கப், நல்லெண்ணெய் கால் கப், நெய் கால் கப். முதல்ல கருப்புளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கருப்புளுந்தை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5-10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா இருக்கணும். இது கோர்ஸா இருந்ததுன்னா ஹல்வால நல்லா இருக்காது சாப்பிடுறதுக்கு. இதோடவே வெள்ளத்தையும் சேர்த்து இப்ப கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்ப கருப்புளுந்து வெல்லம் ரெண்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அரைச்சு வச்ச பவுடரை தண்ணி சேர்த்து நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு அதை கரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே டயட்ல எடுத்துக்கும் போது நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்தும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து செய்வாங்க. அதை விட இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த கன்சிஸ்டன்சியில கரைச்சிக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ பேன்ல 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச உளுந்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல மொத்தமா நெய்யும் எண்ணெயும் சேர்க்காம கிராஜுவலா ஆட் பண்ணிக்க போறோம். இந்த ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு மினிமம் 15-20 மினிட்ஸ் ஆகும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நல்லெண்ணெயும் சேர்க்கறதால நம்ம போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வாசனைக்கு நான் ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை. இதில் உளுந்து நெய் அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊற்றின நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றுற நெய்யும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிட்டே வருது. இது அப்சர்வ் ஆகும் போது நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் ரெண்டுமே இதில் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணெயும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். அது வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அல்வா ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்புளுந்து அல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டா பேஜ் மவுத்ஃபுல் அண்டர்ஸ்கோர் ரெசிபீஸ். தேங்க்யூ.